காட்டும் பாதை. பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் தற்போது 2வது அத்தியாயம், பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தின் 19வது ஸ்லோகத்தை காண உள்ளோம். ஏற்கனவே 18வது ஸ்லோகத்திலே உடல் என்பது அழிந்தே தீரும் என்பதை தெள்ளத்தெளிவாக காட்டினான். அதே போல ஆத்மா என்பது நித்தியமானது, அழியாதது என்பதையும் கண்ணன் தெளிவாக அர்ஜுனனுக்கு காட்டினான். இனி 19வது ஸ்லோகத்திலே இவ்வாறு உடல் வேறு ஆத்மா வேறு, உடல் அழியும் ஆத்மா அழியாது என்பதை அறிந்து கொள்ளாதவன் எப்படிப்பட்டவன், அவன் தத்துவத்தையே அறியாதவன் என்பதை 19வது ஸ்லோகத்திலே கண்ணன் தெரிவிக்கிறான். கீதையின் 2வது அத்தியாயத்தின் 19வது ஸ்லோகம். ய ஏனம் வேத்திகந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீதஹா நாயம் ஹந்தி ந ஹன்யதே என்பது ஸ்லோகம். இதன் திரண்ட பொருள், யார் ஒருவன் தீயோ கத்தியோ மற்ற ஆயுதங்களோ ஆத்மாவை கொல்வதாக அந்த ஆயுதங்களை பற்றி எண்ணுகிறானோ, ஒரு ஆயுதமாக இருக்கலாம் அல்லது நெருப்பாக இருக்கலாம், இவை ஜீவாத்மாவை கொல்லக்கூடியவை என்று அந்த ஆயுதங்களையோ நெருப்பையோ குறித்து ஒருவன் எண்ணுகிறானோ, அல்லது யார் ஒருவன் தீயாலோ கத்தி போன்ற ஆயுதங்களாலோ கொல்லப்படுபவன், கொல்லத்தக்கவன் என்று ஆத்மாவை கருதுகிறானோ, இந்த இருவருமே அறிவற்றவர்கள். ஏனென்றால் உண்மையில் ஜீவாத்மாவை எந்த ஒரு பொருளாலும் கொல்லவும் முடியாது, எந்த ஒரு பொருளாலும் ஜீவாத்மா கொல்லப்படுவதும் கிடையாது. அப்போ கண்ணன் ரெண்டு வரையிலும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் இது நம் மனத்தில் அழுத்தமாக பதிய வேண்டும் என்பதற்காக 2 வெவ்வேறு கோணங்களிலிருந்து சொல்கிறான். ஒன்று ஆயுதங்களின் கோணத்திலிருந்து, மற்றொன்று ஆத்மாவின் கோணத்திலிருந்து. ஆயுதங்களின் கோணத்தில் ஒரு கத்தியையோ நெருப்பையோ இன்னொரு ஆயுதத்தையோ பார்த்து ஒருவன் இது ஆத்மாவை கொல்லவல்லது என்று நினைத்தாலும் அவன் அறியாதவன். அல்லது ஆத்மாவின் கோணத்தில் ஜீவாத்மாவை பார்த்து இந்த ஜீவாத்மாவை கத்தியோ அல்லது மற்றொரு பொருளோ இந்த ஆயுதம் கொன்றுவிடும், இதால் கொல்லப்படக்கூடியது இந்த ஜீவாத்மா என்று ஜீவாத்மாவின் கோணத்தில் எண்ணினாலும் இரண்டுமே தவறு. ஏனென்றால் ஆத்மாவை கொல்லக்கூடிய சக்திங்கிறது எந்த ஆயுதத்துக்கும் இல்லை, எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படும் தன்மை என்பது ஆத்மாவுக்கும் இல்லை என்று காட்டுகிறான் கண்ணன். ஆக ஏனம் வேத்தி ஹந்தாரம், இந்த ஆத்மாவை கொல்லக்கூடிய பொருள் என்று கத்தியோ நெருப்போ ஆயுதமோ ஏதோ ஒன்றை ஒருவன் எண்ணினானாகில், எச்சைனம் மன்யதே ஹதம், அல்லது கத்தி நெருப்பு ஆயுதங்கள் போன்ற ஏதோ ஒன்றால் கொல்லப்பட்டவனாக ஆத்மாவை எண்ணினானாகில், உபௌதௌன விஜானீதஹா, அந்த இருவருமே அறியாமையினால் பேசுகிறார்கள், தத்துவ ஞானத்தை அவர்கள் பெறவில்லை என்றுதான் பொருள். ஏனென்றால் நாயம் ஹந்தி, எந்த ஒரு பொருளுமே ஜீவாத்மாவை கொல்லாது, ந ஹன்யதே, ஆத்மாவும் எந்த ஒரு பொருளால் தாக்கினாலும் ஆத்மா என்பதும் அழியாது. ஆனால் உலகில் நாம் சொல்கிறோமே, இவர் கொலை பண்ணிட்டார், இன்னாரை கொன்றுவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறோமே, கொல்லப்பட முடியாது என்கிறாரே, இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், கொள்கிறான்னு சொல்கிறோம், ஆனால் அந்த கொலை என்பது என்னென்னா உடலில் இருந்து ஜீவாத்மாவை பிரிப்பதைத்தான் நாம் கொலை என்று சொல்கிறோம். இதை நாமாக செய்தால் பெரிய பாபம், ஏன்னா எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், எல்லோரிடமும் அன்புதான் காட்ட வேண்டும். ஆனால் ஒரு மன்னர் அவர் போர் புரிவதற்காக கையில் கத்தியை வச்சுட்டு போர்க்களத்துக்கு வந்திருக்கார், அவர் போர் புரிந்து தான் நாட்டில் அறத்தை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும், அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய துரியோதனன் போன்றவர்களை அழிக்க வேண்டும். அந்த நிலையில் வந்து மன்னர் உட்காந்துட்டு இல்லை இல்லை நான் கொல்ல மாட்டேன்னு அந்த நிலையில் அவர் சொல்லக்கூடாது. அப்போ கடமையை செய்யக்கூடிய வேளையிலே மன்னருக்கு கடமை போர் புரிவது, அந்த நேரத்தில் அவர் கொள்கிறார், அப்படி கொல்லும் போதும் ஆத்மாவை அவர் அழிப்பதில்லை. ஏன்னா எந்த ஒரு ஆயுதத்துக்கும் ஆத்மாவை அழிக்கக்கூடிய வல்லமை இல்லை, எந்த ஒரு ஆயுதத்தால் தாக்கினாலும் அழியும் தன்மை என்பதும் ஆத்மாவுக்கு இல்லை. அப்போ இந்த மன்னர் என்ன எண்ணத்தில் செய்யணும்னா, உடலையும் ஆத்மாவையும் பிரிக்கிறாரே ஒழிய அந்த ஜீவாத்மாவை இவர் கொல்வதில்லை, ஆத்மாவை கொல்லக்கூடிய பொருள் என்பதும் இல்லை, எந்த பொருளாலும் ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை என்று புரிந்து கொண்டு போர் புரிய வேண்டும் என்று காட்டுகிறான் கண்ணன். ஆக யார் ஒருவன் ஒரு பொருள் ஆத்மாவை கொல்வதாக நினைக்கிறானோ, அல்லது யார் ஒருவன் ஒரு பொருளால் கொல்லப்பட்டதாக ஆத்மாவை நினைக்கிறானோ, இருவருமே அறியாதவர்கள். என்ன ஆத்மாவை கொல்லும் பொருள் என்றும் ஒரு பொருள் இல்லை, எந்த பொருளால் ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை. இதன் தமிழாக்கம், யாவன் இவனை இவன் கொல்வான் என்று அறியும், யாவன் இவன் கொல்லுண்டான் என்று அறியும், மேவும் அறிவு இருவரும் சாரார்,
அங்கு இவனும் கொல்லான் நெறி அவனும் கொல்லுண்ணான் நேர்ந்து என்பது வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் பகவத்கீதை வெண்பாவில் வழங்கிய தமிழாக்கம். ஸ்லோகம்: ய ஏனம் வேத்திகந்தாரம் எச்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீதஹா நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இனி இப்போ ஜீவாத்மாவை கொல்ல முடியாதுங்கிறத காமிச்சிட்டான். இனி உடலுக்குரிய எந்த தன்மையுமே ஜீவாத்மாவுக்கு இல்லை என்று உடலை காட்டிலும் ஜீவாத்மாவை வேறுபடுத்தி காட்டப்போகிறான் கண்ணன். எப்படி வேறுபடுத்தி காட்டினான் நாளை காண்போம். நன்றி, வணக்கம். கீதை காட்டும் பாதை.